குமரேசன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருத்தந்தை அவர்கள் சுக்கமமாக இருந்து இந்த நற்சிந்தனையை சிறப்பித்து தருவார்களாக. வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பான ஒரு ஆழ்ந்த தவத்தினை வழிநடத்த நாங்க தெலகுதியம்மா, நன்றியம்மா. இன்னைக்கு பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் மாரியம்மாள் அம்மா எழுதிய வேதாத்திரிய ரகசியங்கள் 20, அந்த பகுதியில உள்ள மகரிஷியுடைய எனது வாழ்க்கை விளக்கத்தினுடைய ரகசியங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சென்ற வாரம் கூட நம்ம பார்த்துருக்கோம், ரேஸ்கோர்ஸ் வேலையில, அதாவது டிக்கெட் கொடுக்கிற பணியில வேதாத்ரி மகரிஷி அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம இன்னைக்கு உள்ள கதை என்னன்னா, இதனுடைய தலைப்பு எண்ணமே மூலம் என்ற தலைப்புல இதை கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்தபோது அவங்க அக்கா வீட்டில் வந்தபோது அவங்க அக்கா வீட்டுக்காரர் தான், அவங்க மாமா தான் வேலைக்கு இவங்களை வேலைக்கு வந்து சொல்லி, ஒரு இடத்துல சொல்லி வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மகரிஷி. இப்போ மாகா இந்த சமயத்தில் மாகாணம் முழுவதும் குதிரை பந்தய சூதாட்ட தடை சட்டம் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டதுனால ரேஸ் கிளப் வேலைக்கு ஒரு நாள் முடிவு வந்துடுச்சு. ஸோ அந்த டிக்கெட் அந்த வேலை வந்து போயிடுச்சு. ஸோ மறுபடியும் அவங்க அக்கா வீட்டுக்காரர் அக்காள் கணவருக்கு வந்து மைத்துனருக்கு வேலை தேடும் பொறுப்பு வந்துடுச்சு. மவுண்ட் ரோட அடுத்த உட்ஸ் ரோட்டில் இருந்த போஸ்டல் ஆடிட் அலுவலகத்தில் பணியாற்றிய நடேச ஐயர் இவரது மாமாவிடம், அவங்க மாமா வந்து வைத்தியர் இல்லையா, வைத்தியம் பார்க்கறதுக்காக இவர் வந்திருந்தாரு. அப்போ வேலை பற்றி அவரிடம் கூறியிருக்கிறாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அவரது நண்பர் ராஜகோபால் நாயுடு வீட்டிற்கு வேதாத்ரியாரை அழைத்து சென்றார் இந்த நடேச ஐயர். அப்போ இந்த வேலை பத்தி இந்த மாதிரி ஒரு வேலை இருந்தால் கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது, மறுநாள் அவரை காரியாலயத்திற்கு அழைத்து, அலுவலகத்திற்கு அழைத்து சென்றார். அழைத்து காரியாலயத்துக்கு வந்து அழைத்து வரும்படி கூறினார். உடனே நடேசையரும் மறுநாள் காலை 10:30 அந்த அலுவலகத்திற்கு அழைத்து சென்றாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக பல தடவை அந்த வழியே மவுண்ட் ரோடிலிருந்து மயிலாப்பூருக்கு செல்லும் போதெல்லாம் நூற்றுக்கணக்கில் உத்தியோகஸ்தர்கள் உள்ள போறதையும் உள்ள வரதையும் மகரிஷி பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காரியாலயத்தில் வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு பல தடவை எண்ணியிருக்காங்க மகரிஷி. இப்போ இதே அலுவலகத்திலேயே வேலைக்கு வந்திருப்பதே ஆச்சரியத்துடன் எண்ணுகிறார். அவர்கள் கூறியபடி வேலை வேண்டி மனு ஒன்றை எழுதி கொடுத்தாங்க. கடைநிலை ஊழியராக தான் அமர்த்தப்பட்டாங்க, நியமிக்கப்பட்டிருக்காங்க. வெளியிலிருந்து வரும் கடிதங்களுக்கு எண் கொடுத்து அதற்கான பதிவு புத்தகத்தில் பதிய வேண்டும். இதுதான் வேலை அவங்களுக்கு. சம்பளம் 15 ரூபாய் தான், அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப குறைவான சம்பளம் தான். வேலைக்கு ஒப்புக்கொண்டார் அவங்க மாமாக்கும் நடேசையருக்கும், சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாத்துவோம், அவங்க நம்மளை மதிச்சு கொடுத்துருக்காங்க, வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கன்ட்டு, கம்மியா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒப்புக்கொண்டு மிக பணிவோடு பணியாற்றினார். இவரது படிப்பிற்கேற்ற மேல் வேலை காலியானவுடன் அவ்வேலைக்கு, அதாவது இவங்களுக்குன்னு சொன்ன வேலை வேற, அப்ப காலியா இருந்த வேலை வேற. அதனால அப்ப காலியா இருந்த வேலைக்கு மட்டும் அமர்த்தப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்களா மாத்தி. அப்போ வந்து 23 ரூபாய் வந்து சம்பளமா இருந்தது. இருந்தாலுமே அவருக்கு சம்பளம் போதல. மேற்கொண்டு அவர் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணாங்க. ஆனா இதுல மெயினா என்னன்னா, மகரிஷியினுடைய எண்ணத்தின் ஆற்றல் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த டைட்டிலே எண்ணத்தின் மூலம் அப்படிங்கறதுதான். அப்போ அந்த எண்ணத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச போது, எண்ணிறந்த நிகழ்ச்சிகளை வந்து கண்கூட அவர் பார்த்தார், நடக்கிறதெல்லாம் பார்த்தார், அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத பார்த்தாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்காங்க மகரிஷி. ஒரு நாள் வந்து 9:00 தண்டையார்பேட்டையில இருந்திருக்காங்க. அன்று காலத்தோடு பஸ் கிடைக்காமல் அங்க 30 மணி நேரம் தாமதமாயிடுச்சு. அப்போ அவங்களோட வைத்தியர் சொக்கலிங்கம் அப்படி அவரும் வந்திருந்தாரு இருந்திருந்தாரு.
உடனே அந்த வைத்தியர் சொக்கலிங்க அம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு இன்னைக்கு எக்மோர் வண்டி தவறி விடும் போல இருக்கு, நீங்க பாருங்க இன்னைக்கு நாம மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மகரிஷி சொல்றாங்க, இல்லைக்கு இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, நாம அந்த வண்டியில தான் போக போறோம் அப்படின்ட்டு, நம்ம போய் சேர்ற வரையில வண்டி நகராது அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு நம்பிக்கையே இல்லை கேட்கிறவருக்கு. அப்புறம் எழும்பூரில் வண்டி புறப்பட வேண்டிய நேரம் வந்து 9:30. நாங்க அதாவது மகரிஷி வந்து இந்த கதையை அவர்கிட்ட சொல்லும் போது சொல்லிட்டு இந்த ட்ரெயின் மிஸ் ஆகாம நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போதே 9:50 தான் அவங்க எழும்பூருக்கு வர முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. அப்ப வண்டி போகாம பிளாட்ஃபாரத்திலயே நின்றுட்டு இருந்தது. அப்போ இருவருக்குமே ரொம்ப ஆச்சரியம், வண்டியில ஏறிக்கிட்டாங்க, ஏன் வண்டி தாமதப்படுகிறது அப்படின்னு சொல்லி வண்டியில இருந்தவங்கள விசாரிச்சாங்க. இப்ப வண்டி காலத்தோடு தான் புறப்பட்டது, உடனே என்ஜின் இன்ஜெக்டர் வந்து இன்ஜெக்டர் பைப் உடஞ்சிடுச்சு, அதனால வேற பைப் போட்டு அதுக்கப்புறம்தான் வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கே இவ்வளவு 1/2 hour ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ உடனே வண்டி ஓசையிட்டு கிளம்பும் போது வண்டியில உட்கார்ந்த நண்பர் வந்து கேக்குறாங்க, மகரிஷி கூட வந்தவங்க, இது எப்படி உனக்கு தெரியும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஆகும், 1/2 hour லேட் ஆகும் அப்படின்ட்டு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவ்வளவு உறுதியாக வண்டி போகாதுன்னு எப்படி உறுதியா கூற முடிஞ்சுது அப்படின்னு கேக்கும்போது, ஒன்றும் இல்லை, இப்பெல்லாம் நம்ம யோக பயிற்சி செஞ்சுட்டு வரோம் இல்லையா, மனதுக்கு அதனால ஆற்றல் கூடி வருகிறது, நினைக்குமாறு நடப்பதை சிறு சிறு சம்பவங்கள் மூலம் பல தடவை நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஆனா புகை வண்டி கூட நிற்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு, அதை சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எண்ணத்தை உறுதியாக செலுத்தினேன் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. எண்ணத்தின் ஆற்றலை நான் நன்கு அறிந்து கொண்டேன் அப்படின்னு மகரிஷி அந்த அப்பவே எனது வாழ்க்கை விளக்கத்துல எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நடக்க முடியுமா, இது வந்து சாத்தியமா அப்படின்னு நினைக்கும் போது, இதுல வந்து இன்னொரு விஷயமும், இந்த 1/2 hour 1,500 பேர் வந்து பிளாட்ஃபாரத்தில் புழுக்கத்துல வண்டியில ஏறி கொண்டு புழுக்கத்தில் தவித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் படும் துன்பத்திற்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே அப்படின்னு, அப்போ இனிமே விளைவறிந்த விழிப்போடுதான் எண்ணம் வந்து நம்ம யோசிக்கணும், யாருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, நம்ம ஒரு எண்ணம் நினைப்பதால மற்றவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்ட்டு, இனிமே நல்விளைவு தரும் முறையில் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அந்த எண்ணத்தை செயல்படுத்தணும் அப்படின்னும் போது, ஒரு தடவை இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா சென்றாராம். அவர் வந்து ஐநா சபையில பேசியிருந்தார். அப்போ மகரிஷி வந்து இங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, நான் இங்க சில வார்த்தைகளை கோர்வை செஞ்சு அதை வந்து என்னுடைய எண்ணத்தின் மூலமாக ஐநா சபையில நேருவை பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் எல்லாம் கோர்த்து வச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வார்த்தைகளை நேரு வந்து பேசியிருக்காங்க. அது எப்படி தெரிய வந்துருதுன்னாலும், நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு இந்த மாதிரி ஐநா சபையில பேசிய விவரம் அப்படின்னு வந்திருக்கு. அதுல அது அந்த பத்திரிகையில வந்திருக்கும் போது அவங்களுடைய பேச்சை படித்தால் அதனுடைய இங்க இவர் கோர்வை செய்து வைத்த வார்த்தைகள் அத்தனையும் இருந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கண்ட நண்பர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஓ, இது இதெல்லாம் வந்து சாத்தியமா, அப்போ நம்ம எண்ணத்துக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்ட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறைய எண்ணத்தினுடைய ஆற்றல் பத்தி பேசும்போது, மகரிஷி இந்த உலகத்துல உள்ள குழப்பம், போர், பகை, வறுமை, இந்த மாதிரி இதெல்லாம் மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு எத்தனையோ பேருடைய மனசுல தோண்டி இருக்கும் இல்லையா. இப்ப நம்மளும் நினைக்கிறோம் இல்ல, இந்த கிருமி போனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆரோக்கியம் எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், சமூக அக்கறையோட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சு இந்த மாதிரி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லும் போது அதுக்கு கண்டிப்பா வலிமை கூட தானே செய்யும். அந்த மாதிரி மகரிஷி வந்து எல்லாரும் அமைதியா வாழணும், சந்தோஷமா வாழணும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், வறுமை என்பதே இருக்கக்கூடாது, எல்லாருமே வந்து மேம்பட்ட நிலையில இருக்கணும், தன்னையும் முன்னேற்றி மக்கள் மற்றவங்களையும் வந்து அமைதியோட வாழ வைக்கிறதுக்கு ஒத்து முதவியுமா இருக்கணும்ட்டு எவ்வளவோ எண்ணங்களை வந்து ஆழ்ந்து போட்டதுனாலதான் உலக சமாதான திட்டம் உலக சமாதான புத்தகமா வெளிவந்தது. ஸோ அந்த வகையில உலகத்தில் உள்ள குழப்பம், போர், பகை, வறுமை இவற்றை மாற்றினால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான், அது செயலாகாம முடியாம தேங்கி இருந்தா கூட அவங்களோட மனசுல புகுந்து அதுக்கு ஒரு வலிவு கொடுத்துதான் இந்த திட்டங்கள்லாம் உருவாச்சு,
ஐநா சபையிலும் போய் பேசியிருக்காங்க மகரிஷி. அருள் துறையில் நாம பிரவேசிக்க காரணமா இருந்தது கூட தெய்வீகமே தெய்வீகமாகவே இருக்கலாம், அல்லது விட்டகுறை தொட்டகுறை என்பார்களே அந்த கருவம், அதாவது தெய்வீக எண்ணம்னு சொல்லுவோம் ஐயா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒரு ஒரு கல்வி மக்களுக்கு குழந்தைங்களுக்கு இருந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அமைக்கணும், இலவச மருத்துவ முகம், ஏதாவது யாருக்காவது ஏதாவது உடம்புக்கு வந்ததுன்னா கூட அதை கூட அவங்க இலவசமாவே அவங்க ஆரோக்கியம் பெறுவதற்கான மருத்துவ வசதிகள்லாம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தெய்வீக எண்ணம் வந்து நம்ம தோன்ற மக்கள் எல்லாரும் ஆன்மீகத்துல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு எண்ணம் நினைக்க நினைக்க அதுக்கு நாம எல்லாருமே வலிவு ஏற்ற ஏற்ற அது கண்டிப்பா ஒரு நாள் சிலை செயலாகுது. இப்போ மனித மனத்துல வந்து அடிக்கடி வந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து ரொம்ப எப்பவுமே ஆராய்ச்சியிலும் தூய்மையிலையும் வச்சிருக்கணும்னு மகரிஷி அடிக்கடி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி அவற்றை இப்படித்தான் நாம ஆராயணும், இப்படி ஒரு 10-15 இருக்கும் அப்படின்ட்டு மாதம் ஒரு முறை ஆற்றும் மௌன நோன்பில், இப்ப நாம வந்து டெய்லி நைட்டு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, 9 மணில இருந்து 9:40 வரைக்கும் இதே செஷன்ல பண்ணிட்டு இருக்கிறோம் மௌன நோன்பு. அதுல ஒவ்வொரு சங்கல்பம் வைக்கிறோம், அந்த அந்த 40 நிமிஷம்னா அந்த 40 நிமிஷம் மௌனத்துல அதை பத்தியே நம்ம சிந்திக்கும் போது அந்த கேரக்டராவே நாம மாறுறதுக்கு இந்த மௌனம் வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஆழ்ந்த அமைதியில நமக்கு வந்து அந்த சங்கல்பத்துக்கு எண்ணத்துக்கு வலிமை கூட கூட நம்ம அதுவாகவே மாறக்கூடிய நிலைக்கு நாம வருவோம் அப்படிங்கிறதுதான் உண்மை. இப்போ அந்த மாதிரி நினைக்கும் போது எதையுமே தவறாக நினைக்காம விளைவறிந்த விழிப்புணர்வோட நாம நினைக்கும், நமக்கு என்ன வேணுமோ அது மத்தவங்களுக்கும் ஒத்துமுதவியா இருக்கிற மாதிரி நமக்கும் ஏற்ற வகையில இருக்கிற மாதிரி நினைக்கணும். இது இந்த பாடல்ல வந்து மகரிஷி சொல்லியிருப்பாங்க, எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையதை காணும் போது எண்ணமே அனைத்துக்கும் மூலமாகும், இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே, பிரபஞ்சத்தின் ரகசியம் அனைத்தும் இதே எண்ணமே இல்லையெனில் எதுவும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எல்லாருமே சொல்றோம் பிரபஞ்ச காந்த காலத்துல எல்லாத்தையும் பதிய வைக்கிறோம், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஒரு தடவை அந்த 2012 வந்து உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படி பாசிபிள்? நான் இந்த எண்ண ஆராய்ச்சி கொஞ்சம் அதிகமாவே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு தடவை கூடுவாஞ்சேரியில எனக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பிரம்மகுட்டி அம்மா. அப்போ பிடி டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஸ்பீச் கொடுக்க நேர்ந்தது. அந்த சமயம் தான் 2012 தான், எல்லாரும் இந்த மாதிரி சொல்றாங்க, பட் இதெல்லாம் எப்படி நடக்கும், அந்த மாதிரி எல்லாம் பூமி எல்லாம் அழிஞ்சிடுமா, அப்படிலாம் அழியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதுக்குதானே மகரிஷி வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வையகம் அப்படின்னாலே உலகம் தானே, உலகம் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது எப்படி அழியும், இதை எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னேன். அதே மாதிரி நிறைய பேரு எண்ணத்துக்கு வந்து வேல்யூ எதையத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இந்த நிறைய பேர் இந்த ராசி பலன் கோயில் பக்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த கருத்துக்கு வேல்யூ கொடுக்காம நாம வந்து கற்பனையா எதேதோ நினைச்சு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், பட் அதுக்கு நாம தகுதியுடையவங்களா இருக்கோமா அப்படிங்கறது என் நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. அதனாலயே நிறைய தப்பான விஷயங்கள் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருது. அப்போ நான் அது உனக்கும் நல்லதா ஊருக்கும் நல்லதா நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் அப்படின்னும் மகரிஷி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஜோதிட பலன்ல இன்னைக்கு வந்து தோல்வி அப்படின்னு இருக்கும், இன்னைக்கு ஒரு நாள் வந்து வெற்றின்னு இருக்கும். அதை என்ன நினைச்சுக்கிறாங்க, மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிறோம். நாம மைண்ட்ல பிக்ஸ் பண்றதுனால என்னது, அவன் இன்னைக்கு வெற்றினா ஓகே இன்னைக்கு நம்ம கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தாட்லயே அதுக்கு வலிமை கொடுத்து வலிமை கொடுத்து அன்னைக்கு நடக்கிற செயல்கள் எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். இதே ஒரு நாள் தோல்வி அப்படின்னும் போது அவ்வளவுதான் போச்சு, இன்னைக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதோ அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு நம்ம அதுக்கு வேல்யூ கொடுத்து நம்ம செயல்கள் எல்லாமே என்ன எதை நினைக்கிறோமோ அதுக்குண்டான ஒரு ரசாயன மாற்றத்தை நம்ம மூளை செல்கள் வந்து நம்ம உடம்பு நம்ம குலங்களை எல்லாம் கருவியாக்கி செயல்படுத்த ஆரம்பிச்சிருது. இப்ப நாம என்ன நினைக்கிறோம், இந்த ஒரு சிச்சுவேஷன் லாக்டவுன்ல என்ன நினைக்கிறோம், எல்லாரும் இந்த லாக்டவுன்ல இருந்து இயல்பு வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறோம், அதே சமயம் எல்லாரும் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய இப்போ இந்த கிருமி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒழுக்க மீறின செயல்னாலதான். ஏன்னா எத்தனையோ பேருடைய வருத்தலைகள் தான் இந்த வான்காந்தத்துல பிரபஞ்சத்துல மோதி அது வந்து நமக்கு பிரதிபலிக்குது.
இப்ப நாம ஒழுக்கமா இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். இதுதான் மகரிஷியும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. சமூக இடைவெளி பத்தி எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஒன்னோட ஒண்ணு உரசும் போதே அது வந்து ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுது. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம பக்கத்துல பக்கத்துல நம்ம இருக்கிறோம், ஒரு நோய் கிருமி இருக்கு, தொற்று வரும் அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கணும், அதே சமயம் நம்ம வந்து ஆரோக்கியம், நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தா நமக்கு எந்த சளியோ எந்த இதுவோ இருக்காது, மற்றவங்களுக்கும் அது நோய் தொற்று பரவாது. அப்ப நம்ம எந்த அளவுக்கு இம்யூனிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒழுக்க மீறிய காம நோக்கு, நிறைய வன்முறை இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த உலகம் வந்து ரொம்ப தூய்மையானதா, நேர்மையானதா, உண்மையானதா, போலித்தனம் இல்லாததா, சந்தோஷம் மிக்கதா, வந்து எல்லாமே விளைவறிந்த விழிப்புணர்வோட எல்லாரும் செயலாற்றக்கூடியதாக இருக்கும்போது இந்த பூமியும் வந்து இந்த பஞ்சபூதங்களும் கோள்களும் நமக்கு எப்பவுமே ஒத்திசைவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம நல்ல விஷயம் என்ன வேணும்னு நினைக்கணுமோ அதுக்கு யாருக்கும் துன்பம் இல்லாமல் கொடுக்கிற மாதிரி நாம நினைக்கும் போது கண்டிப்பா அந்த எண்ணத்துக்கு வலிமை கூடும். இதுதான் நிறைய இப்ப இப்பதான் ரிசர்ச் பண்ணி கொண்டு வராங்க. அந்த தண்ணியில வந்து அன்பு அப்படின்னு நம்ம அன்போட நம்ம அந்த தண்ணியை பார்த்தோம்னா அந்த டிசைன் வந்து கிரியேட் ஆகுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது கூட ஒரு இமோட்டோன்னு நினைக்கிறேன், ஆமா அவர் தான் அந்த ஆராய்ச்சியாளர் வந்து அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அவ்வளோ டிசைன் அழகழகா வந்திருக்கிறதெல்லாம் நிறைய போட்டோலாம் எடுத்து கூட பார்த்திருந்தாங்க. நீங்க யூடியூப்லயோ கூகுள் சர்ச் பண்ணா கூட தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஏன் இது உலகம் முழுக்க அன்பு மயமாகவோ ஒற்றுமை மயமாகவோ மாற்ற முடியாது? கண்டிப்பா முடியும் தானே. அப்போ அதை நினைக்கும் போ நினைக்க நினைக்க அதுக்கு வலிவேற்றலாம் இல்லையா நாம. அந்த வகையில நாமளும் நல்ல விஷயத்துக்கு நல்ல எண்ணத்துக்கு வலிவேற்றி இந்த உலகத்தை வந்து அன்பு மயமாகவும் ஒற்றுமை மயமாகவும் அமைதி மயமாகவும் மாற்றுவதற்குண்டான ஆற்றல் நம்ம கிட்ட மகரிஷி கொடுத்திருக்காங்க. ஸோ மனவள கலைஞர்கள் நாம மட்டுமே யோசிச்சா கூட இந்த உலகத்தை அமைதியாக, ஒற்றுமையாக, மகிழ்ச்சிகரமானதாக மாற்ற முடியும் என்று சொல்லி இந்த சிந்தனைக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இந்த சிந்தனையுரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாய்ப்பு அளித்த இந்த வேதாத்திரிய சாரல் குழுமத்திற்கும் இங்கே குழுமியிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம்.